இப்போ வந்து ஒரு கஸ்டமர் வந்து அனுப்பிச்சி வச்சுருக்காங்க, கை வந்து வரைய சொல்லி மூணு மாடலில் பஃப் கை வச்சு இப்படி வெட்டுறதுங்கிறது. இப்போ அதுக்கு ஒரு கை வெட்டியிருக்கேன், கை வந்து 38 இன்ச், பாடிக்கு வந்து ஒரு கை நம்ம வெட்டியிருக்கோம். உயரம் வந்து ஒம்பது இன்ச்சு, உயரம் ஒம்பது, ஒம்பதுனா 9.5 வச்சுக்கோங்க, 6 இன்ச்சு சேர்த்து வச்சுங்க. அப்புறம் மேலே மட்டும் 5 ஃப்ளீட்டு கேட்டிருக்காங்க, 5 ஃப்ளீட்டுக்கு 1 இன்ச்சு மேலே ஏற்றிங்க, 1 இன்ச்சு மேலே ஏற்றிட்டோம், ஏற்றிட்டோம், ஏற்றிட்டு கை லூஸ் வந்து 6 இன்ச்சு எழுதியிருக்காங்க, 12 இன்ச்சு கை லூஸு, 6 வச்சுட்டேன், 6 வச்சிட்டோம். இப்போ ஏஹெச் 8.5, இங்கே வந்து 7.5 வச்சுட்டேன். இங்கேருந்து 3.75 இறக்கிங்க, எங்கேருந்து இறக்குன்னா அந்த 9.5 வச்சுறதுலேருந்து 3.75 நான் இறக்கிட்டேன், 3.75 இறக்கி கீழே போட்டேன். வச்சுட்டு இந்த 1 இன்ச்சு மேலே ஏற்றிருக்க, இங்கேருந்து அழகாக பெண்டு பண்ணி கவர் தட்டே தேவையில்லை, அழகாக கவர் தட்டு இல்லாமல் கொண்டு போயிட்டோம். இப்போ இது ஏஹெச் வந்து 8.25 வந்தால் போதும், 8.25 வந்தால் 8.5 வந்துடும். இப்போ பாருங்கள், இது ஃபஃப் கை, 8.25 இங்கே வச்சுட்டேன், 8.25 வச்ச பிறகு இப்போ வந்து பஃப் வந்து இங்கே மேலே வரைகிறேன். பஃப்பு இங்கே மட்டும்தான் பஃப், இங்கெல்லாம் பஃப் கிடையாது, மேலே மட்டும்தான் பஃப். இந்த மாதிரி பஃப் வச்சு சிம்பிளாக 5 ஃப்ளீட்டு எவ்வளோ வேணாலும், நீங்கள் பெருசாக வைக்கிறா இருந்தால் 4 வச்சா போதும், சின்ன சின்னதாக வைக்கிறா இருந்தால் 5 வைக்கலாம், உங்களுடைய பிரியம், நீங்கள் எப்படி வைக்கணும்னு விருப்பப்படுறீங்களோ அந்த மெத்தடில் இந்த கையை வந்து இந்த மாடலில் வெட்டி பாருங்கள், சிறப்பான முறையில் இருக்கும். அடுத்தது இவங்களுக்கே வந்து சதுர பஃப் வச்சு பட்டி வச்சு மாடல் பஃப் கை, இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக வந்து ஒரு பஃப் கை நம்ம வெட்டியிருக்கோம் பார்த்தீங்களா, இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து எல்லாருமே ட்ரெண்டில் ஓடிட்டுருக்கு, பட்டு ஜாக்கெட்டில் வந்து நேராக பஃப் கை வெட்டுற மாடல். இப்போ அதுக்கு வெட்ட போகிறேன், கை நீளம் வந்து 9 இன்ச்சு கை நீளம், 9 இன்ச்சு கை நீளத்தில் வந்து இப்போ என்ன பண்ண போகிறோன்னாக்கா 9 இன்ச்சு கை நீளம், 6 இன்ச்சு லெங்க் எடுத்துக்கிறோம், 6 இன்ச்சு கை நீளத்தை எடுத்துக்கிறோம். இது மேல் பாகம், ஸ்ட்ரெயிட்டாக தான் போடணும், 6 இன்ச்சு கை நீளம் வச்சிட்டோம். இதில் வந்து 1 இன்ச்சு இங்கே வந்து 4 இன்ச்சு தைக்க போகிறாங்க, இங்கே ஒரு 6 இன்ச்சு தைப்பாங்க, அதனால் இங்கே வந்து இவ்வளோ தூரத்துக்கு மேலே வச்சுக்கோங்க, வச்சிட்டோம். வச்ச பிறகு இங்கே ஸ்ட்ரெயிட்டு, இது ரெண்டு சேர்ந்து ரெண்டும் சேர்ந்தால் தான் பஃப்கை வரும், பஃப்கை வந்துட போகுது. இப்போ வந்து இதில் ஸ்ட்ரெயிட்டாக பஃப்பு போட போகிறோம், இப்போ லேட்டஸ்ட்டாக பஃப் வருது, அந்த மாடல் இது, லேட்டஸ்ட்டாக வர்ற மாடல் இது, அழகாக அந்த பஃப்பை இப்படி பிடிச்சிட்டு கையில் இப்படி பிடிக்க வேண்டியது, பிடிச்சிட்டு கரெக்டாக இது எந்த அளவுக்கு தேவையோ அதை மடக்கிக்கணும், கடைக்கிட்டு கையை மடக்கிட்டு லைட்டாக ரவுண்டு, லைட்டாக அந்த இடத்துல வந்து ரவுண்ட் கொடுத்துருங்க, லைட்டாக ரவுண்டு கொடுத்தா போதும். இப்போ ஃப்ளிட்ஸ் வந்து வச்சுட்டோம், இப்போ நேராக வெட்ட போகிறோம், இது வந்து ஃப்ளிட்ஸ் மாடல் கை, இப்போ லேட்டஸ்ட்டு கை இது, இதில் பட்டி கீழே வந்து பட்டி வந்து இது கை கீழே பட்டி, இதுவும் வந்து 38 இன்ச்சு பாடிக்கு நம்ம வெட்டும் முறையை வெட்டும் பயிற்சியை சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா பஃப்புக்கு வந்து துணி இவ்வளோ வேணும், ஏன்னா அப்போ தான் வந்து பஃப்பு நல்லா நிற்கும், பஃப்பு வந்து மடித்து வந்து நிற்கிற மாதிரி இருக்கும். இதை ஜாயிண்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வெட்டணும், அதுக்கப்புறம் தான் இந்த ஜாயிண்ட்டை வந்து போட்டுட்டு வெட்டிடணும். இது வந்து டபுள் துணி, டபுளை வந்து இந்த அளவுக்கு தனியாக போட்டுட்டு ஒரே கை, இதை டபுளாக மடிச்சிங்கன்னா ஒரே கை, இது வந்து 38 இன்ச்சு பாடி, சி 38க்கு மேலே உள்ளது. இப்போ பட்டி, பட்டி வந்து 3 இன்ச்சு, இப்போ இது 6, நம்மளுக்கு தேவை 3, 3ங்கிறத 3.5 வச்சிட்டோம், 3.5 வச்சிட்டோம். இப்போ கை நீளம், கை லூஸ் வந்து 12, கை லூஸு 12, ஸ்ட்ரெயிட் மாடல். இப்போ 12 இன்ச்சு கை நீளம், 3 இன்ச்சு பட்டி,
மூணு இஞ்சு பட்டி வந்துடும். கை லூஸ் நான் இங்கே வரைகிறேன், கை லூஸ் வந்து ஆறு ஆறு இஞ்சு ஒரு புள்ளி வைக்கிறேன், ஆறு இஞ்சு ஒளி ஒரு புள்ளி வைக்கிறேன். இப்போ இது பட்டி, இது பட்டி வந்து கீழே வந்து இப்படி வச்சிட்டோம். இப்போ வந்து இது வந்து பப்பு, இது பட்டி, இது பப்பை வந்து இப்படி வந்துடும். இதை இப்படி தைச்சுவாங்க, மடக்கிடுவாங்க. இப்போ பப்கை பாருங்க, ஒம்பது இஞ்சு பப்கை வந்து கரெக்டாக இப்படி வந்து இதில் பிளீட்ஸ் பிளீட்ஸாக வந்துடும். இதில் பட்டி இப்படி வந்துடும். ஒம்பது இஞ்சு கை நீளம் கரெக்டாக வரும், கை நீளம் ஒம்பது இஞ்சு கரெக்டாக வந்துடும். இதில் காலஞ்சி பிடிச்சிருவாங்க, காலஞ்சி பிடிச்சது போக ஒம்பது இஞ்சு கை நீளம் கரெக்டாக வரும். இது வந்து டபுள் துணி போட்டுக்கணும், சிங்கிள் துணி கிடையாது. இது சிங்கிள் இருந்தால் ஃப்ளீட் பத்தாது, அதனால் டபுள் பீஸ் இதே மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா பப்கை வந்து இப்படியே பிடிச்சி 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 ஸ்ட்ரெயிட்டாகவே பிடிக்க சொல்லுங்கள். ஸ்ட்ரெயிட்டாக பிடிச்சி லைட்டாக மட்டும் கவர் தட்டு எடுத்துக்கணும். கவர் தட்டு எடுத்துட்டோன்னா சிறப்பான முறையில் இப்போ லேட்டஸ்ட் பப்பை இந்த முறையில் நீங்கள் வெட்டினீங்கன்னா சிறப்பாக இருக்கும். இப்போ பாருங்கள், ரெண்டு கை, இது ஒரு கை, இது ஒரு கை, ரெண்டு கை வந்து ஒரே ஒரே ஆளுக்கு வெட்டியிருக்கோம். இப்போ அடுத்த பாடிக்கு ஒன்று வெட்ட போகிறோம், அடுத்தது நாற்பது இஞ்சு பாடிக்கு வெட்ட போகிறோம். இப்போ 38 இன்ச் பாடிக்கு வெட்டியிருக்கோம், அடுத்து 40 இன்ச் பாடிக்கு வெட்ட போகிறேன்.